फ्रेंड्स वेलकम टू டிஎம்டபிள்யூ ஷேர்ஸ் நான் உங்கள் சங்கர் பேசுறேன் ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்டபிள்யூ குரூப்ஸ் ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பொசிஷன் எடுத்திருந்தோம் சரி ஆப்ஷன்ஸ் இல்லை ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பொசிஷன் எடுத்திருந்தோம் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ப்ராபர்ட் பண்ணியிருக்கோம் பட் எப்படி ப்ராபர்ட் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இன்னைக்கு வந்து எக்ஸிட் பண்ணலாமா இல்லை வந்து ஹோல்ட் பண்ணலாமான்னு சொல்லி தான் நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்டு அதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட சேனல் தயவு செஞ்சு யாரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளஸ் இன்னொரு விஷயம் இருக்கா நம்மளோட 5000 வியூஸ் ஆயிருக்கு ஓகே நம்மளோட வியூஸ் எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் ஆல் ஓகே அண்டு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த 5000 வியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகேங்களா அண்டு தேங்க்யூ சரி வாங்க நம்ம இப்படி டாபிக் போகலாம் ஓகேங்களா அண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதோட தான் நம்மளோட வந்து போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ சரிங்களா இந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 25,317 ருபீஸ் இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் லாஸ் இருக்குது ஒன்றில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒன்றில் வந்து 3000 ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா 28,000 ருபீஸ் 302 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் கரெக்ட்டுங்களா அண்டு இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் 28,000 ருபீஸ்ன்றது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸ் ஓகேங்களா இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 28,000 ருபீஸ் 302 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் சரிங்களா அண்டு அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் இருக்கும் அப்படின்னா ரெண்டு பொசிஷன் இருக்கும் அதில் ஆன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 24,641 இருக்கும் 27,625 ருபீஸில் இருக்கும் சரிங்களா அண்டு இப்போ நம்ம இந்த ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இதை எடுத்துன்றது முக்கியமான விஷயமா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணது வந்து இதுதான் இது இதுதான் எடுத்தோம் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துருந்தோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துருந்தோம் சரிங்களா எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துருந்தோம் சரிங்களா ஆமாம் இங்கே பாருங்கள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 34,000 வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,000 வந்து பிரேக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரேஞ்ச் ஓன் மார்க்கெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கெஸ் பண்ணிவிட்டு 35,000 34,000 இந்த 2,000 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் கரெக்டுங்களா அதோட கான்செப்டில் தான் நான் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா இதை வந்து நம்ம பொசிஷன் வந்து எடுத்துருந்தோம் கரெக்டுங்களா பொசிஷன் வந்து எடுத்துருந்தோம் ஆனால் பட்டு அந்த பொசிஷன் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இருந்தோம் பாருங்க அந்த புட்டில் வந்து நம்ம 36,000 சேல் பண்ணிடுவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,464 ருபீஸ் இருந்த ப்ரீமியம் அதே 34,000 சேல் பண்ணும்போது நம்மளுக்கு 1,088 ருபீஸ் ப்ரீமியம் இருந்தது சரிங்களா அப்படின்னு இந்த ப்ரீமியம் இருந்தது ஓகே அண்டு பட் ஆனால் அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து எந்த இந்த 2,000 பாயிண்ட்ஸ்க்குள்ள எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 13,800 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் நம்மளுக்கு வந்து லாஸே வராது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா ஓகே அண்டு பட் ஆனால் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ் லாஸில் இருக்கும் சரிங்களா ஏன் லாஸில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்டு நாம் நினச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து இல்லை ஏன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு ஓகேங்களா 36,000க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம் பட் ஆனால் 36,000ஓட மேலே போயிடுச்சு இவ்வளவு 129 ருபீஸ் வந்து 129 பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு கரெக்ட்டுங்களா இப்போ இது 129 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா சரி ஏன் லாஸ் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு என்ன எங்கே லாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்மளுக்கு ஒரு சைடில் ப்ராஃபிட் தான் ஒரு சைடில் லாஸ் தான் இல்லைன்னு சொல்லலாம் இப்போ நம்ம 36,000 வந்து நம்ம ப்ராஃபிட் இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைம் டிகேன்றதால இப்போ பாருங்க இங்கே வந்து 1,464 ருபீஸ் தான் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும் சரிங்களா பட் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு 1,000 ருபீஸ் தான் வந்திருக்கு ப்ராஃபிட் இவ்வளோ வந்துட்டு 1,000 ருபீஸ் தான் ப்ராஃபிட் இன்னும் 478 ருபீஸ் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து வரல ஏன்னா இதுக்கு வரலன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து எப்பயுமே வந்து டேஸ் ரொம்ப வேல்யூபிள்ஸ் எப்படி டேஸ் வந்து ரொம்ப வேல்யூபிள் ஏன்னா வந்து நம்ம வந்து இதனுடைய எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 26th ஆஃப் ஆகஸ்ட் பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11th ஆஃப் ஆகஸ்ட் ஓகேங்களா இன்னும் இவ்வளோ டேஸ் இருக்கு பாருங்க 26 11 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 14 டேஸ் இருக்குது இந்த 14 டேஸ் நம்ம இன்னும் ஹோல்டு பண்ணோம்னாக்கா இந்த 14 டேஸோட மேக்ஸிமம் இந்த இதுதான் வந்து நம்மளோட எக்ஸாக்டோட நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து பார்த்தா லாஸ் ஆச்சு எப்படி லாஸ் ஆச்சு பண்ணால் ப்ரீமியம் நம்ம வாங்கும்போது 1,088 ஏன்னா இங்கே வந்து டபுள் ஆகிடுச்சு ஓகேங்களா இங்கே ஆயிடுச்சு இங்கே வந்து டபுள் ஆகிடுச்சு டபுள் ஆனதுனால நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ப்ரீமியம் வந்து இந்த இடத்துல டபுள் ஆனதுனால நம்மளுக்கு வந்து லாஸ் ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டுங்களா இங்கே வந்து என்ன ஆச்சு லாஸ் ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா அண்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு வகையான மெத்தட்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஒரு வேளை ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பட் ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இதே தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம் இந்த லாஸ் வரும் நம்மளுக்கு தெரியும் பட் ஆனாலும் இது ஏன் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து அந்த பிட்வீன்ஸில் வரும்
சரிங்களா. இப்போ ஏன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூட 37,000 மேலே போகாது சரிங்களா, என்னது 38,000 போகாது சரிங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து 38,000 போனாலையும் நம்மளுக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் லாஸ் வரும் சரிங்களா, என்ன வரும் கால் சைடில் தான் லாஸ் வரும் சரிங்களா, கால் சைடில் தான் லாஸ் வரும். 38,000 எங்கே இருக்குது, 38,000 எங்கப்பா இருக்கு, இங்க நம்ம ரெடி மார்க் போட்டுல 38,000 இதான் வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இருப்பாட்டோம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 36,200 நம்மளுக்கு வந்து லாஸ்ல இருக்கும், அவ்வளோ இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 36,000 வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ல இருப்போம் சரிங்களா. பாருங்க இது இங்கே 36,200 வந்து நம்ம லாஸ்ல இருப்போம் சரிங்களா. பட் இந்த 36,000 லாஸ்ல இருந்தாலையும் கூட நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் ஏன்னா இந்த லாஸ்ல இருப்போம், பட்டு லாஸ்ல இருந்தாலும் நம்ம வந்து இதுல இருந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்போம் ஓகேங்களா. அப்படி இந்த 36,000 லாஸ் பண்ணோம், பட் இது வந்து நம்ம வந்து இவ்வளவு பெரிய லாஸ் வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பை பண்ணிடுறோம் கரெக்ட்டுங்களா. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பை பண்ணிடுறோம், என்னது இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பை பண்ணிடுறோம். இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28,000 இருக்கு, இப்போ இவ்வளோ இருக்கு மார்க்கெட்டோட கரண்ட் மார்க்கெட் வந்து 36,000. பட் அதே வந்து உங்களுக்கு வந்து 38,000 மார்க்கெட் போச்சுன்னா ஒருவேளை அப்போட நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம வந்து இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம் 38,000 இல்லையா மார்க்கெட்டு. இப்போ இது வந்து நம்மளுக்கு 38,000 இல்லையா, இங்கே பாருங்க கரெக்டுங்களா. இங்க பாத்தீங்கன்னாலும் நம்ம 75,000 வந்து ப்ராஃபிட் இருக்கும், இவ்வளோ இருப்போம் 75,000 வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து ப்ராஃபிட்ல இருக்கும். இந்த 75,000 ப்ராஃபிட் பிளஸ் நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு 38,000 லாஸ் இருக்கு, 36,000 லாஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா. இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு மேனேஜ் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 30,000 நம்ம வந்து ஓரளவு ப்ராஃபிட்ல தான் இருப்போம் கரெக்ட்டுங்களா. ஆனால் ஒருவேளை மார்க்கெட் வந்து நம்மளுக்கு நம்ம சொன்ன மாதிரி 35,000 மார்க்கெட் முடிஞ்சாலும் நம்ம அப்போவும் 35,000 கிட்டத்தட்ட நம்ம ப்ராஃபிட் பண்ணிடும் சரிங்களா. ஆமாம் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வந்து நம்ம என்ன பண்ணால் ஃபீச்சர்ஸ் வந்து எப்போ எடுக்கணும்னா இப்போவாது நம்மளுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் ஃபீச்சர்ஸ் எடுக்கணும், எல்லா டைமும் ஃபீச்சர்ஸ் எடுக்கக்கூடாது சரிங்களா. ஃபீச்சர்ஸில் வந்து ரிஸ்க் வந்து அதிகம் சரிங்களா. எப்படின்னா இதில் வந்து 100% வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்கும் 100% ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபீச்சர்ஸ் இங்கே என்ட்ரி பண்ணிவிடுமே. இப்போ நம்ம இங்கே பண்ணுற இல்லையா ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம், ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணிருக்கோம் ஃபீச்சர்ஸ் பை பண்ணிட்டு இங்கே இருக்கும். பை பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ இருக்கா 34,000 அங்கே இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா அப்படின்னு சொன்னேன். இப்போ இல்லை ஒருவேளை நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னா இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். இப்போ ஏன்னா இத்தே வந்து நம்ம சேல் பண்ணிட்டு திருப்பி புதுசாக வந்து இதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு கூட நம்ம திருப்பி வந்து புதுசாக ஒரு ட்ரைட் கூட எடுக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு நம்ம நான் வந்து இங்கே வந்து ப்ரீமியம் வந்து ஜாஸ்தி இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து தேவைப்படும் என்ன பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணும் 35,000 இருக்கு இல்லைங்களா, இதே நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ண போகிறோம் எடிட் பொசிஷன்ல. இப்போ பாருங்க இங்க இருக்கு இல்லைங்களா, இப்படி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு வந்து நமக்கு வந்து டைவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து வரும் டிலீட் பண்ணுவோம் ட்ரேடை சரிங்களா. இப்போ வந்து இன்னொரு வந்து ஆட் பண்ணுவோம் பொசிஷன்ஸ் பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் பொசிஷன்ஸ் பேங்க் நிஃப்டி தான் ஃபீச்சர்ஸ் வேண்டாம் நம்மளுக்கு ஆப்ஷன் போகிறோம். 34,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் சேல் பண்ண போகிறோம் ஆட் பொசிஷன்ஸ் சரிங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பொசிஷன் பண்ணிட்டோம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதில் வந்து ஏன்னா
பின்னாச்சு பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் வந்து இன்னும் வந்து டைம் இருக்கு நம்மளுக்கு, ஓகேங்களா? ஆமாம், இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து நம்மளுக்கு வந்து அந்த 3000 ருபீஸ் தான் ப்ராஃபிட் லாஸ் பண்ணிக்கிட்டோம், சரிங்களா? இப்போ நீங்கள் நான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வந்து ஹோல்ட் பண்ணுறோம், நாளைக்கு வந்து பார்க்கலாம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த மாதிரி வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் எதுக்கு இது இது வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங், நான் உங்களுக்கு ஏன் பிகினர்ஸ்க்குலாம் வந்து ஏன் இப்படி சொல்லித்தரேன்னா, பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது, ஏன்னா லாஸ் வந்தால் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் வந்தால் என்ன பண்ணணும், அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே தெரியாதனால தான் வந்து பண்ணுறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து என்ன தான் யார் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் லைவ் மார்க்கெட்ன்றது வந்து என்ன நடக்குன்றது யாராலும் சொல்ல முடியாது, சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கிளியராக பண்ணிங்கன்னா உங்களால் மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் லாஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஏன் எதுக்காக ப்ராஃபிட் ஆகுது, எதுக்காக லாஸ் ஆகுதுன்றது கிளியர் அப்சர்வேஷன் பண்ணுங்கோ. அதுக்கப்புறமா 1/1 நான் தான் சொல்கிறீங்களே இந்த மாதிரி பண்ணுங்கோ, அப்போது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஷுட் பி மேட் எ குட் ப்ராஃபிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.